நமதாண்டவரை தேடு அவர் நாமத்தையே நாடு நமதாண்டவரை தேடு Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இயேசு வாழ்க. இயேசு வாழ்க. இயேசு வாழ்க. அன்னை மரியா வாழ்க. அன்னை மரியே வாழ்க. அன்னை மரியே வாழ்க. இயேசு ஆண்டவரே வாழ்க. தூய ஆவியாரே வாழ்க. இறை தந்தையே வாழ்க. புனிதர்களே வாழ்க. ஹாலிலூயா. 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 இயேசுவில் மிகவும் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தமிழ்நாட்டின் ஆயர் பேரவையின் கத்தோலிக்க திருச்சபை ஆயர் பேரவையின் தனி சொத்தாகிய மாதா தொலைக்காட்சியின் சார்பாக பெங்களூரு இந்த மறை மாவட்டத்தின் இந்த பழமையான பங்கிலே உங்களோடு மூன்று நாள் இருந்து இந்த காலத்திற்கான இறை செய்தியை உங்களோடு சிந்தித்து நீங்கள் இறை வார்த்தையிலும் கிறிஸ்துவ வாழ்விலும் வளரவும் முன்னேறவும் இந்த வாய்ப்பை எங்களுக்கு அளித்த இந்த பங்கினுடைய பங்கு பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி, கடந்த இரண்டு நாட்களாக எதிர்பார்த்த அளவை விட மிக அதிகமானவர்கள் பங்கு பெற்றார்கள் என்று நான் இன்று காலையில் வந்தவுடனே குறிப்பிட்டார்கள். எனவே உங்களுடைய ஆதரவுக்கும் பங்கேற்புக்கும் நன்றி சொல்லி, இந்த தியானத்தினுடைய இந்த மூன்றாவது நாள் இறுதி நாளிலே இன்னும் ஆர்வத்தோடு பங்கு பெற உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய செய்திகள் இரண்டு செய்திகளை நான் வழங்குவேன். ஜெபங்களை தந்தை அவர்கள் உங்களுக்கு வழிநடத்துவார். பாடல்கள் பாடுவதற்காக திரு சாஜி அவர்கள் இருக்கிறார். எனவே கடவுளுடைய கரத்திலே சிறு கருவிகளாக நாங்கள் இருந்து கொண்டு இந்த நாளை உங்களுக்கு பயனுள்ள நாளாக மாற்ற முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் முயற்சியிடுங்கள். ஆண்டவர் நமக்கு இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுப்பார். ஹாலேலூயா. வழக்கமாக நான் பேசும்போது நானாக பேசுகிறதுக்கு பதிலாக கொஞ்சம் ஏதாவது கேட்பேன், நீங்கள் கொஞ்சம் பதில் சொல்லணும். கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறீங்க, எனக்கு உங்களுக்கு இடையில் கொஞ்சம் கேப் இருக்குது. இருந்தாலும் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் சத்தமாக சொன்னீங்கன்னா கேட்கும். அதே போல் இன்று என்னுடைய இரண்டு அமர்வுகளுமே உரைகளுமே விவிலியத்தை அடிப்படையாக கொண்டிருக்கும். ஜஸ்ட் ஒரு க்யூரியாசிட்டிக்காக கேட்குறேன், எத்தனை பேர் பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்க? கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, வெரி குட். அந்த பைபிள் கொண்டு வந்திருக்கிற எல்லாரும் கரங்களில் உங்களுடைய பைபிளை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். நான் பேசப்போவதில்லை, நான் ஒரு சில கருத்துகளையோ அல்லது முன்மொழிவுகளை மட்டுமே கொடுப்பேன். பேசப்போவதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையாகத்தான் இருக்கும். எனவே உங்கள் கைகளிலே பைபிளை எடுத்து வைத்து கொண்டு சொல்லப்படுகின்ற அந்த வசனங்களுக்கு நீங்கள் உடனடியாக சென்று அதை நீங்கள் வாசிக்கலாம். மைக் கையில் இருக்கிறவங்க வாசித்தா எல்லாருக்கும் கேட்கும். ஒருவேளை உங்களிலேயே கூட சத்தமாக என்னால் வாசிக்க முடியும் என்று சொன்னால் நீங்கள் இருக்கின்ற இடத்திலே இருந்து கூட வாசிக்கலாம். எனவே வசதி எப்படி என்று பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வாசிப்பது மற்றவர்களுக்கு கேட்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் வாசிக்கிற எல்லாவற்றையும் திரும்ப இன்னொரு முறை நான் சொல்ல நேரம் இருக்காது. அந்த காரணத்திற்காக வாசிக்கும்போது தெளிவாகும். எனவே இந்த ரெண்டு கோரிக்கைகள், ஒன்று உங்களுடைய டயலாக், இன்னொன்று இறை வார்த்தையிலே இறை வார்த்தைகளை கையில் எடுத்து அதிலே மூழ்கி இருக்கின்ற ஒரு மனநிலை. இந்த ரெண்டு கோஆப்ரேஷன், இந்த ரெண்டு ஒத்துழைப்பு கிடைக்குமா? கிடைக்குமா கிடைக்காதா? அது கூட கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மாதா தொலைக்காட்சியின் சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த மூன்று நாள் தியானம் அல்லது மூன்று நாள் மாநாடு எப்படி என்றாலும் வைத்துக்கொள்ளலாம். இதனுடைய முடிவு நாள், முடிவான நாள் மிக முக்கியமானது. ஏனென்றால் நற்செய்தியிலே யோவான் நற்செய்தி 7 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், திருநாளினுடைய இறுதி நாளிலே, கடை திருநாளுடைய இறுதி நாளிலே
அங்கே இயேசு எல்லாரும் தோன்றி இப்படி பேசினார் என்று அந்த 37வது வசனத்திலே பார்க்க. திருநாளுடைய இறுதி நாளிலே யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் அவன் வரட்டும், வருகின்றவன் பருகட்டும், அப்போது அவனது உள்ளத்தில் இருந்து தண்ணீர் உயிருள்ள ஆறாய் பெருக்கெடுத்து ஓடும் என்ற அந்த வசனத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். நண்பர்களே, அதுதான் இந்த திருவிழாவினுடைய இந்த நிகழ்வினுடைய 3வது நாளிலே நடக்க வேண்டிய நிகழ்ச்சி. அதுதான் அந்த ஆண்டவருடைய அருளை நாம் பெற்று இறை வார்த்தையில் நாம் மூழ்கி அந்த அருளானது நம்மிலிருந்து மற்றவர்களுக்கு பெருக்கெடுத்து ஓட வேண்டும். கத்தோலிக்க திருச்சபை உலகத்திலே, உலகிலும் சரி நமது இந்திய அளவிலும் சரி, மிக சிறியது. இந்தியாவிலே 2.6%, உலகத்திலே எடுத்துக்கொண்டால் 18%, அவ்வளவுதான். ஆனால் இந்த கத்தோலிக்க திருச்சபை உலக சிறியதாக இருந்தாலும் உலகம் முழுவதற்கும் பொறுப்பாளியாக இருக்கிறது. We are responsible for the whole world. Hallelujah. திருச்சபை தனக்காக இல்லை, தன் உறுப்பினர்களுக்காக இல்லை, கிறிஸ்துவ குடும்பங்கள் தங்களுக்காக கிறிஸ்தவர்களாக இல்லை, மாறாக திருச்சபை இருப்பது உலகிற்காக. ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பமும் இருப்பது அந்த பகுதியில் இருக்கிற மற்ற கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பங்கள் வாழ்வு பெறுவதற்காக. ஹல்லேலூயா. அப்படி என்றால் இங்கு குடியிருக்கின்ற சிறுமந்தையாகி நீங்களும் நானும் இந்த பங்கில் இருக்கிற, இந்த பெங்களூரு நகரத்தில் இருக்கிற, இந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பொறுப்பாளிகள். ஏதோ செஞ்சா செய்யலாம், இல்லைன்னா இல்லை, அதனால நமக்கு ஒன்றும் இல்லை என்ற நிலையில் அல்ல. நாம் அனைவரும் வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த வேர்ல்ட். உலக அனைவருடைய மீட்புக்கு, எல்லா மக்களுடைய மீட்புக்கு நாம் பொறுப்பாளிகள். அதனால்தான் இயேசு சொன்னார், எல்லா மக்களுடைய மீட்புக்கு விலையாக இந்த இரத்தத்தை நான் உங்களுக்கு அளிக்கிறேன். அந்த இரத்தத்தினுடைய அந்த பலன்களை உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய என்னுடைய இன்றியமையாத, மாற்ற முடியாத, மறுக்க முடியாத, விட்டுவிட முடியாத ஒரு கடமை என்பதை உணர்ந்தவர்களாய். இது ஏதோ நமக்காக பயன்பெற மட்டும் நாம் இங்கு வந்திருக்கிறோம் என்றில்லாமல், நாம் பெறுகின்ற இந்த செய்திகள், நாம் பெறுகின்ற இந்த பலன்கள் நம்மை சுற்றி இருக்கிற உலகத்து மக்களுக்கு தரப்பட வேண்டும். அந்த தருவதற்கு பொறுப்பு என்னுடையது என்ற அப்போஸ்தோலிக்க மனப்பான்மையோடு. அப்போஸ்தோலிக்க மனப்பான்மை என்றால் நான் ஒரு அப்போஸ்தலன், என் குடும்பத்திற்கு, என் வீட்டிற்கு, என் தெருவிற்கு, என்னுடைய பகுதிக்கு, நான் வாழ்கின்ற அந்த ஏரியாவுக்கு நான் அப்போஸ்தலன் என்ற அந்த மனப்பான்மையோடு இந்த விழாவின் இறுதி நாளிலே பங்கு கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னொரு ஒரு வாரத்திலே கத்தோலிக்க திருச்சபையிலே ஒரு புதிய திருவழிபாட்டு ஆண்டு சுழற்சியை நாம் ஆரம்பிக்கின்றோம். அதனுடைய முதல் பகுதி, முதல் காலம் என்ன காலம்? திருவருகை காலம், ஆகமன காலம் பழைய தமிழில் சொன்னோம். இப்போ திருவருகை காலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2 நாட்களாக அந்த திருவருகை காலத்திலே முக்கியமான நாம் செய்ய வேண்டியது என்ன, இந்த திருவருகை காலத்துக்கான மனநிலைகள் என்ன, இந்த திருவருகை காலத்திலே நாம் நம் முன்னால் கண்முன் நிறுத்த வேண்டிய அந்த மனிதர்கள், விவிலிய மனிதர்கள் அல்லது திருவருகை காலத்து புனிதர்கள் யார் யார் என்றெல்லாம் இந்த நாளிலே சிந்தித்திருக்கின்றீர்கள். இன்று முதல் வரையும் 2வது வரையும் இந்த திருவருகை காலத்திலே நமக்கு தேவையான 2 மனநிலைகளை பற்றி உங்களோடு சிந்திக்க விரும்புகிறேன். அந்த முதல் மனநிலை, இந்த திருவருகை காலத்திலே We are called to wait upon the Lord. ஆண்டவருக்காக காத்திருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். காத்திருந்தோம், காத்திருந்தோம், காலமெல்லாம் காத்திருந்தோம் அப்படின்லாம் நம்ம பாட்டு பாடும், வசனம் பேசும். ஆம், காத்திருப்பது என்பது நண்பர்களே நம் உலகத்திலே எல்லாருக்கும் இருக்கின்ற ஒரு தவிர்க்க முடியாத ஒன்று.
பயணம் செய்ய வேண்டும் நினைக்கிறோம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம், ட்ரெயினுக்காக காத்திருக்கிறோம், பஸ்ஸு வரும் வரும்னு ரோட்டில் நின்றுட்டுருக்கோம், காத்துட்ருக்கோம், ஒரு அப்ளிகேஷன் வேலைக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டோம், ஆர்டர் வரும் வரும்னு காத்துட்ருக்கோம். இந்த மாதிரி எல்லா நிலைகளிலும் அடுப்பில் சோறு வச்சு கேஸ் கொளுத்தியாச்சு, பொங்கு வரும் வரும்னு பார்த்துட்ருக்கோம், காத்துட்ருக்கோம், வரமாட்டோங்க, என்ன அதில் ஏதோ ஒரு கோளாறு இருக்குள்ளார். அப்படி இந்த காத்திருப்பது என்பது எல்லாருக்கும் உரிய ஒரு மனநிலை. ஆனால் இந்த காத்திருத்தல் இன்று விபிலிய பெண்ணினையே நாம் பார்க்கும்போது இது ஒரு சாதாரண காத்திருத்தல் அல்ல, இது ஒரு சாதாரணமான காத்திருத்தல் அல்ல, ஒரு வல்லமை உள்ள ஒரு காத்திருப்பு. பவர்ஃபுல் வெயிட்டிங் அப்பான் த லார்ட். அதை பற்றி மட்டுமே இந்த முதல் உரையிலே உங்களோடு சிந்திக்க விரும்புகிறேன். இந்த காத்திருத்தல் என்பது பல காரியங்களை உள்ளடக்கி இருக்கிறது. இதை ஒரு சிறிய ஒரு கதை ஒன்றோடு தொடங்க விரும்புகிறேன். கதை என்று சொல்வதை விட ஒரு இயல்பான ஒரு நிகழ்ச்சி. அதை ஒருவர் படம் பிடித்து எல்லாருக்கும் இந்த சில இதில் பவர் பாயிண்டில் வந்து இப்போ ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி அனுப்பிட்டுருக்காங்க. அது ஒரு வாரத்துக்கு முன்னாலே எனக்கு யாரோ அனுப்பினார்கள், அதை பார்த்தேன். அதனுடைய டைட்டில் வந்து தி ஈகிள் அப்படின்னு சொல்லி. ஈகிள் என்பது உங்களுக்கு தெரியும், ஒரு மிக பெரிய ஒரு பருந்து. இந்த ஈகிள், அதனுடைய மிகப்பெரிய அந்த ஈகிள் சாதாரண இடங்களிலே தெரியாது, அடர்ந்த காடுகளிலும் மலை உச்சிகளிலும் மட்டுமே அது வாழும். எவ்வளவு பெருசு அப்படின்னா ஏறக்குறைய ஒரு ஆட்டுக்குட்டியை அப்படியே அது விழுங்கக்கூடிய அளவுக்கு, அல்லது கொத்தி 5 நிமிடங்களிலே சாப்பிட்டு முடிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரியது. நவ் இந்த ஈகிள் ஏறக்குறைய 60 ஆண்டுகள் உயிர் வாழக்கூடிய ஒரு பறவை. இருக்கு பறவைகளே மிக அதிகமாக வாழ்வது அதுதான் என்று சொல்கிறார். ஆனால் இந்த ஈகிள் 60 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்றால் அதனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே ஒரு நிலை வருகிறது. அந்த ஈகிளுக்கு அது பிறந்ததிலிருந்து ஏறக்குறைய ஒரு 30-35 ஆண்டுகள் வரும்போது அதனுடைய உடலிலே சில மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அதனுடைய அந்த நீண்ட அந்த இறக்கைகள் அசைக்க முடியாத ஒரு மாதிரி ஸ்டிஃப் ஆகிடுது. அதனுடைய அந்த இறகுகள் உங்களுக்கு தெரியும், பறக்கும்போது அந்த இறகுகள் அந்த இறக்கைகள் எல்லாமே அதை அசைந்து கொடுத்தால்தான் அதை உயரமான மலை உச்சி வரைக்கும் அது பறக்க முடியும். அதே போல் அந்த உணவை அது அந்த உணவை பிடுங்குகின்ற அந்த முகத்தில் இருக்கிற அதுக்கு என்ன சொல்ல முன்னால் இருக்குமே தமிழில் என்ன பேக்கன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், அழகு. ரைட். அந்த முகத்தில் இருக்கிற அந்த அழகு அப்படியே வளைவாக இருக்கும். அந்த அது எல்லாவற்றையும் கொத்தி எடுக்கக்கூடிய அளவுக்கு இரும்பு மாதிரி அதுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த அழகு இறுகி போய்விடுது. ஒரு 30 வயசு ஆகும்போது இறுகி போயிடுது. அதுக்கடுத்து அதனுடைய கால்கள், உங்களுக்கு தெரியும் கழுகு இந்த பருந்துகள் கழுகுகள் கால்களிலே தான் பெரிய ஒரு இறையை கூட ஒரு நாய்க்குட்டியே இருந்தாலும் அதை அங்கேயே இது பண்ணி அப்படியே காலில் தூக்கிட்டு போய் மரத்து மேலே வச்சு அது சாப்பிடும். அப்படி அந்த காலில் தான் அதை அந்த கால் நுனிகள் அந்த கால் விரல்கள் தான் அதுக்கு. ஒரு 30 வயசு ஆகும்போது என்ன ஆகுது, அந்த கால்கள் அப்படியே அந்த அசையும் தன்மை குறைந்து அதுவும் ஒரு மாதிரி ஸ்டிஃப் ஆகி ரஃப் ஆகிடுது. இது இயல்பாக நடக்கக்கூடியது ஒன்று பருந்து. அப்போ அந்த பருந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு தனது 30-35 இந்த ஆண்டுகளுக்குள் ஏதாவது ஒரு காலகட்டத்திலே அந்த பருந்து என்ன செய்வேன், ஒரு உயர்ந்த மலை உச்சிக்கு போய் ஆள் நடமாட்டம் மற்ற மிருக நடமாட்டங்கள் அதிகம் இல்லாத ஒரு மலை உச்சிக்கு போய் முதலில் என்ன செய்யும், தனது அழகை மிக வன்மையாக அது பாறையின் மீது மோதி அது கொத்தும். அப்போது என்ன செய்யும், அந்த அழகினுடைய அந்த முன்பகுதி அந்த கெட்டியாக ஆடாக இருக்கும் பாருங்கள், அது அப்படியே வந்துடும். பிறகு அதே போல் தன்னுடைய இறகுகள் உடம்பில் இருக்கிற அத்தனை இறகுகளையும் அது பீத்து போட்டு விடும். அப்போது புதிய அந்த இறகுகள் ஆரம்பிக்கும். அதே போல் தன் கால்களின் அந்த மேல் பகுதியை இந்த தோல் உரிக்கிறதுன்னு சொல்கிறோம் பாருங்கள், அந்த மாதிரி அந்த மேல் பகுதியை தன் அழகுகளாலே அது கொத்தி 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 புண்ணாக்கி அந்த காலில் இருக்கிற அந்த மேல் பகுதி முழுவதையும் அது எடுத்து விடும். இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஏறக்குறைய 6 மாதங்களாகும்.
அது முடிந்த உடனே மீண்டும் ஒரு புதிய அழகு அதுக்கு உருவாகும், புதிய இறக்கைகள் வரும், மீண்டும் அதற்கு மிருதுவான அந்த விரல்கள் நகங்கள் வரும். அடுத்த ஒரு 30 ஆண்டுகளுக்கு அந்த கழுகால் வாழ முடியும். ஆனால் அந்த 6 மாதம் இருக்கிறது. அந்த 6 மாதத்துக்கு இந்த கழுகால் இறை தேட போக முடியாது. ஏனென்றால் அழகு கிடையாது, விரல்கள் கிடையாது, பறக்க முடியாது. ஏதோ ஒரு விதத்திலே உயிர் வாழ்ந்து, அரை உயிர் குற்றுயிர் என்று சொல்லுகிறோமே அதுபோல உயிர் வாழ்ந்து, ஆனால் மீண்டும் எனக்கு இறகுகள் தோன்றும், மீண்டும் எனக்கு ஒரு அழகு வரும், மீண்டும் எனக்கு கால்கள் வரும், அப்போது நான் மீண்டும் பறப்பேன் என்ற அந்த ஒரு எதிர்நோக்கோடு உறுதியோடு 6 மாதம் அந்த மலைகளிலேயே பாறைகளிலேயே அந்த மலையினுடைய உச்சியில் இருக்கும். 6 மாதங்கள் என்னதான் சாப்பிடும், எப்படி சாப்பிடும் தெரியாது. இட்ஸ் அ மிஸ்டரி. ஆனால் அப்படி இருக்கும். ஏனென்றால் பருந்துகள் பல மாதங்கள் கூட உணவுண்டாமல் இருக்க முடியும், கிடைத்தால் ஒரே நேரத்திலே உண்டுவிடும் என்று உங்களுக்கு தெரியும். எனவே அந்த விதத்திலே அது அந்த 6 மாதங்கள் அந்த பருந்தினுடைய மனநிலையிலே மனதிலே அந்த 6 மாதங்கள் காத்திருக்கும் காலம். இப்பெல்லாம் கவர்மெண்ட் வேலையெல்லாம் அடிக்கடி காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டார் அப்படின்னு பேப்பர் பார்க்கும். அப்போ அந்த நேரத்தில் அவங்களுடைய மனநிலை என்ன? அந்த 6 மாதங்களிலே அந்த கழுகினுடைய மனநிலை என்ன? இந்த அடிப்படையிலே தான் காத்திருத்தல் என்பதை பற்றி உங்களோடு ஒரு சிறிய சிந்தனையை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடல்கள் குழுவோடு சேர்ந்து 12வது பாடல், நீ சொன்னால் மட்டும் போதும். ஏனென்றால் இந்த காத்திருப்புக்கு ஒரு காரணம், அந்த காத்திருப்புக்கு ஒரு காரணம், அவர் சொன்னால் நடக்கும். கழுகை பொறுத்த வரைக்கும் அது இயற்கையாகவே அப்படி நடக்கும். மனிதரை பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது ஒரு நம்பிக்கைக்குரிய எதிர்நோக்குக்குரிய ஒரு இலக்கு இருந்தால் மட்டுமே அது நடக்கும். அந்த பாடலினுடைய பல்லவியும் முதல் சரணத்தையும் பாடுவோம். நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கடல் மீது நடந்திட்ட உன் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உன் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கு ஏது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. Praise the Lord. Hallelujah. எனவே காத்திருப்பது என்பது ஒரு சிறிய கதை மூலமும் நம்முடைய அனுபவங்கள் மூலமும் பார்த்து, இந்த காத்திருப்பு எவ்வளவு நாளைக்கு? நண்பர்களே,
அபிரகாம் ஒரு மகனை பெறுவதற்காக எத்தனை வரைக்கும் எத்தனை வருஷம் காத்திருந்தார்? ஆஹா, அருமையான ஒரு குவிஸ் வைக்கலாம் மாட்டோம். அபிரகாம் ஈசாக்கை பெறுவதற்காக எத்தனை வருடம் காத்திருந்தார்? 90, 101, 100. வீட்டுக்கு போய் கரெக்டாக தான் நான் சொல்லிட்டேன்னா ஈஸியாக முடிஞ்சு போயிடும் வேலை, நீங்கள் வீட்டுக்கு போய் கண்டுபிடிக்கும். அபிரகாம் ஒரு மகனை பெறுவதற்காக எத்தனை நாள் காத்திருந்தார்? நாம் வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறோம், மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு வருஷம் அல்லது ரெண்டு வருஷத்தில் ஒரு மகனை பெறுகிறோம். ஆனால் அபிரகாம் திருமணத்துக்கு முன்பு விட்டு விடுங்கள், எப்போ திருமணம் செய்தார் நமக்கு தெரியாது. ஏன்னா அபிரகாம் சாராவும் சேர்ந்து தான் நமக்கு பைபிளில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுறாங்க. எனவே அவர்கள் காத்திருந்தார் காத்திருந்தார், கடைசியில் முடியாது என்ற நேரத்தில் ஒரு மகனை பெறார். அதே போல் இன்னொருவர் நோவா, புதிய உலகத்தை பார்ப்பதற்காக அந்த தண்ணீர் வற்றி போய் மீண்டும் இந்த பூமியிலே மனிதனாக வாழ வேண்டுமென்பதற்காக அவரும் காத்திருந்தார். எத்தனை நாள்? படிக்கணும். நோவா படுகல தண்ணி மேலே மிதந்துக்கிட்டு பூமிகிட்ட வெளிவர முடியாமல் எத்தனை நாள் காத்திருந்தார்? கண்டுபிடிங்க திரும்ப. சரியான பதில் சொல்லனா சரியான பதில் நீங்கள் தான் வீட்டுக்கு போய் கண்டுபிடிக்கணும். சரியான பதில் சொன்னீங்கன்னா ஆமான்னு சொல்லிடுவோம். அது வரைக்கும் ரைட்டு. ஆண்டவர் இயேசுவே எடுத்துக்குவோம். அவர் எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தார் தன்னுடைய பணியை செய்யறதுக்கு? 30 ஆண்டுகள் காத்து, 3 ஆண்டுகள் பணி செய்வதற்காக 30 ஆண்டுகள் காத்திருந்தார். ஸோ அங்கும் ஒரு நீண்ட காத்திருப்பை பார்க்கும். இன்னொருத்தருடைய அதே இயேசுடைய வாழ்க்கையில் இன்னொரு காத்திருத்தல். விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண்ணை கொண்டு வந்து அப்படியே நிறுத்துறாங்க. இயேசு அங்கே நிற்கிறாரு, அந்த பக்கம் கும்பல் நிற்குது. இவளை கல்லால் எரிந்து கொல்ல வேண்டும், என்ன சொல்கிறீர், என்ன சொல்கிறீர்? இயேசு என்ன பண்ணாரு? காத்திருக்கிறார். He waits upon the Lord for an answer. Hallelujah. இந்த சூழ்நிலையிலே ஆண்டவரே என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் அப்படின்னு யார் சொல்லி கொடுக்கிறது? இந்த பாட்டெல்லாம் கேட்டதில்லை, கேட்டிருக்கீங்களா இல்லையா? அப்போ கரெக்டாக நீங்கள் உடனே என்னோட வரணும். என்ன சொல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே, உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. அதனால் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியிலும் என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்பதெல்லாம் எங்கிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்? சத்தமா, ஆவியானவரிடமிருந்து, கடவுளிடமிருந்து, இறை தந்தையிடமிருந்து, இயேசுவிடமிருந்து. இந்த ரெண்டு பேருடைய உயிர் மூச்சாக நம்மோடு தொடர்பு கொண்டிருக்கிற அந்த ஆவியானவரிடமிருந்து. ஹல்லேலூயா. அதனால இந்த விபச்சார பெண்ணிலே பிடிப்பட்ட அந்த பெண்ணுக்கு முன்னால இயேசு எவ்வளவு நேரம் காத்திருந்தார் தெரியாது. ஒருவேளை நிமிடங்களாக இருக்கலாம், மணிக்கணக்கில் கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து பொறுமை எழுந்து திரும்ப திரும்ப அவரை கேட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். அந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, இயேசுவே, ஏதாவது தலை என் தந்தையே, என்ன பதில் நான் இந்த இடத்துல சொல்கிறது, எது நான் செய்வது, எது உமக்கு பிரியமானது, எதை நான் செய்ய வேண்டும் என்று நீர் சித்தமாக இருக்கிறீர் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் காத்திருந்தார் காத்திருந்தார். இன்னொருத்தர் கூட பைபிள்ளியத்தில் காத்திருந்தாங்க, மார்த்தா மரியா. இந்த ரெண்டு பேரும் அவங்க எப்போ காத்திருந்தாங்க? அவருடைய சகோதரன் இறந்து போய்விட்டான். இயேசுவுக்கு தகவல் சொல்றதுக்கு ஆள் அனுப்பிட்டாங்க. இங்கே வந்து உடலை எடுத்து கல்லறையில் அடக்கம் பண்ணியாச்சு. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து காத்துட்டு இருக்காங்க. யாருக்காக, எதுக்காக? இயேசு வந்தால் அவரும் கல்லறையில் போய் மாலை போட்டு வருவார் அப்படின்னு சொல்லியா? வேறு எதுக்காக காத்துட்டு இருந்தாங்க?
அந்த இயேசு வந்தால் என்னத்தை பண்ண போகிறாரு? கல்லறையில் வச்சு மூணு நாள் ஆச்சு, அதே மார்த்தான் தானே சொல்கிறாங்க, கல்லறையில் வச்சு மூன்று நாட்கள் ஆயிட்டே ஆண்டவரே அப்படின்னு. ஆனால் காத்திருந்தார்கள். எதுக்காக காத்திருந்தாங்க? எதுக்காக காத்திருந்தாங்க? அங்கே அழகான ஒரு வசனம் வருதே அந்த நிகழ்ச்சியில், ஆண்டவரே நீர் இங்கு இருந்திருந்தால், இப்ப நீர் இங்கு இருந்திருந்தால் அப்படின்றது இப்ப கொஞ்சம் இலக்கணத்தில் பேசுவோம். இது கடந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா? நீர் இங்கு இருந்திருந்தால் அப்படிங்கிறது கடந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா? கடந்த காலம். ஆனால் பாருங்க, கடந்த காலத்தில் ஒன்று ஒரு நிகழ்வு, இவங்க இன்னைக்கு காத்திருக்கிறாங்க, சகோதரன் உயிர் தெழுதுவான் அப்படிங்கிறது எதிர்காலம், இனிமேல் நடக்க போகிறது. ஆனால் இந்த மூணையும் சேர்த்து சொல்கிறா பாருங்க அந்த மார்த்தா, ஆண்டவரே நீர் இங்கு இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். ஆனால் இறந்து முடிஞ்சு போச்சு, கொல்லையில் வச்சாச்சு, அதுக்கு மேலே என்ன பேச்சு? இல்லை, நான் பேசுவேன், காரணம் நான் காத்திருக்கிறேன். எதுக்காக காத்திருக்கிறேன்? அதுதான் அடுத்த வசனம். அடுத்த வசனம் என்ன? அடுத்த வசனம் என்ன? இதெல்லாம் மனப்பான்மா வரணும், உங்களுக்கு பைபிள் படிக்கணும். அடுத்த வசனம் என்ன? சகோதரே, ஆண்டவரே நீர் இங்கு இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான், இருந்தாலும் ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை வருது? அங்கதான் வருது, சகோதரி இறந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான், ஆனால் இப்போது கூட உம்மால ஏதாவது செய்ய முடியும், உங்களால் ஏதாவது செய்ய முடியும், காரணம் அவர் நம் என் மீது நம்பிக்கை கொள்ளுகிறவரின் உயிர் வாழ்வான் என்று எனக்கு தெரியும். ஏசு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாலேயே பதில் மாத்தாளுக்கு எனக்கு தெரியும், அதை பற்றி கேட்காத அப்படிங்கிற மாதிரி. நண்பர்களே, இந்த காத்திருத்தல் என்பது அப்படியே ஒன்றும் இல்லாமல் சோழ்ந்து போய் ஒரு நம்பிக்கை இல்லாமல் அந்த ஒரு விரக்தி நிலையில் உட்கார்ந்துருக்கிறது காத்திருத்தல் கிடையாது. அபிரகாமில் நாம் பார்த்தபடி, இயேசுவில் நாம் பார்த்தபடி, நோவாவில் நாம் பார்த்தபடி, மாத்தாவினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்தபடி, காத்திருத்தல் என்பது நமக்கு ஒரு மிக பெரும் ஆற்றலை கொடுக்கிறது. மற்ற மக்களை பொறுத்த வரைக்கும் லாசர் இறந்துட்டான், ஆனால் மார்த்தாவை பொறுத்தவரை லாசர் இறக்கவில்லை. நீர் இருந்திருந்தால் அவன் இறந்திருக்க மாட்டான், இப்போ நீர் இங்கு இருக்கிறீர், எனவே அவன் இறக்கவில்லை. அதான் மார்த்தாவுடைய கணக்கு. ஆனால் வெளியில் சொல்ல முடியாது, ஏன்னா கல்லறையில் கொண்டு போய் வச்சாச்சு. ஆனால் மாத்தாவுடைய மனக்கணக்கு என்ன? அவர் வருவார், அவன் சாக, அவர் இருந்தால் அவன் சாக மாட்டான், இப்போது அவர் இங்கு இருக்கிறார், அவன் சாகவில்லை. அதான் மாத்தாவுடைய மனக்கணக்கு. அந்த மனக்கணக்கு தான் அந்த வெயிட்டிங். அந்த இயேசு ஒரு நாள் இல்லை, ரெண்டு மூணு நாள் இல்லை, ஒரு வாரம் கழித்து வந்திருந்தாலும் கூட, ஒரு மாதம் கழித்து வந்திருந்தாலும் கூட, அந்த மாத்தாவுடைய மனதிலேயே அந்த மனக்கணக்கு இருக்கும் வரை லாசர் சாகவில்லை. அவளை பொறுத்த வரைக்கும் லாசர் சாகலை, உயிரோடு இருக்கிறான் என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு. இத்தகைய ஒரு எதிர்பார்ப்பை தான் இன்று நாம் விவிலியத்தினுடைய அடிப்படையிலே சிந்திக்கப் போகிறோம். ஹல்லேலூயா. ஏசையா ஆகமம் 40:28-31. ஏசையா ஆகமம் 40:28-31 கொஞ்சம் எடுத்துக்கோ. அந்த 30 வரைக்கும் இருக்கிற 28, 29, 30 இந்த மூன்று வசனங்களும் அன்றைக்கு இருந்த ஒரு மக்கள் மத்தியில் இருந்த ஒரு சூழ்நிலையை, ஒரு மனநிலையை எடுத்து காட்டுகிறது. அதனால 28, 29, 30 அது மூணு படிங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர், உனக்கு தெரியாதா, நீ கேட்டதில்லையா? ஆண்டவரே என்றும் உள்ள கடவுள், அவரே விண்ணுலகின் எல்லைகளை படைத்தவர், அவர் சோர்ந்து போகார், களைப்படையார், அவரது அறிவை ஆய்ந்தறிய இயலாது, அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருக செய்கின்றார்,
இளைஞர் சோர்வுற்று களைப்படைவர். வாலிபர் இளைஞர் சோர்வுற்று களைப்படைவர். வாலிபர் நிலை தடுமாறி வீழ்வர். இதான் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை. உங்களுக்கு தெரியும், ஏசையா காலத்திலே ஒரு ஒழுங்கான அரசாங்கம் கிடையாது, அரசர்கள் கிடையாது. அந்த நாடு முழுவதும் அசீரியர்களுடைய பேரரசிலே ஒரு சிறு நாடாக, கப்பம் கட்டுகின்ற நாடாக இருந்து எல்லாம் நல்ல பொருட்களும் நல்ல மனிதர்களும் சூறையாடப்பட்ட களவாடப்பட்ட ஒரு நிலை. எனவே அன்றிருந்த இளைஞர்கள் நிலை தடுமாறியும், வாலிபர்கள் மனம் சோர்வுற்றும் கிடக்கின்ற ஒரே ஒரு நிலை. அப்போ இருக்கிற மக்கள் என்ன என்ன நடக்கும் அடுத்தது? இஸ்ரேல் கடவுளுடைய நாடு, கடவுளுடைய பிள்ளைகள், இதை யாரும் மேற்கொள்ள முடியாது அப்படின்ற வாக்குறுதிகள் எல்லாம் நமக்கு இருக்கின்றவை. என் மலையின் மீது நான் உன்னை உறுதியாக நிலை நிறுத்துவேன், உன்னை எதுவும் அணுகாது அப்படின்னு சொன்ன ஆண்டவருடைய வார்க்கெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு இந்த மக்கள் தடுமாறிக்கொண்டு சோர்வுற்று கொண்டிருக்கின்ற நேரத்திலே அழகாக ஒரு வாக்கியம் வருகிறது. 31வது வசனம், ஒரு முறை அதை படிங்க. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர், கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார். அந்த வசனத்தை மட்டும் இன்னைக்கு நாம சிந்திக்க போறோம், ஒரு சில வசனங்களுடைய துணையோடு. முதல்ல பாருங்க, ஆண்டவர் மீது எதிர்நோக்கு கொண்டிருக்கின்றவர்கள். அடுத்த உரையினுடைய தொடக்கத்தில் இந்த புதிய வார்த்தையை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருப்பவர்களுக்கு தோஸ் ஹோப் இன் த லார்ட் அப்படின்னு வரும். அப்போ இந்த காத்திருக்கின்றல், ஆண்டவருக்காக நாம் காத்திருக்கும் போது என்னென்ன பெறுகிறோம் அப்படின்னு பாருங்க. முதல்ல என்ன பெறுகிறோம்? புதிய பைபிள் என்ன இருக்கு? We receive new strength. புதிய ஆற்றலை நாம் பெறுகிறோம். நண்பர்களே, அந்த காத்திருக்கும் காலம் என்று சொல்லுகிறோமே, அந்த வெயிட்டிங் அப்பான் த லார்ட், ஆண்டவருக்காக காத்திருப்பது நமக்கு எதை கொடுக்கிறது என்றால், நான்கு காரியங்கள், ஏன் ஐந்து காரியங்களை நமக்கு தருகிறது. ஒன்று, an inward strength. நமது உள்ளத்திலே ஒரு புதிய ஆற்றலை அது நமக்கு தருகிறது. யோவான் எழுதிய முதல் திருமுகம் 4:4, 1 யோவான் 4:4, கொஞ்சம் படிங்க. எந்த விதமான ஆற்றல்? உள்ளத்திலே உரம், உள்ளத்திலே தைரியம், உள்ளத்திலே அச்சமற்ற ஒரு நிலை, இதை இந்த காத்திருத்தல் நமக்கு தருகிறது. கொஞ்சம் பைபிள் வச்சு படிக்கிறவங்க ரெடியா இருக்கும், கொஞ்சம் இருக்கும் அந்த மைக்கில் படிச்சார்னா எல்லாரும் கேட்டுரும். அதுக்காக தான் பிள்ளைகளே, நீங்கள் கடவுளை பார்த்தவர்கள், அதனால் போலி இறைவாக்கினர்களை வென்று விட்டீர்கள். பாருங்க, புதிய ஏற்பாட்டு காலத்தில் வந்த ஒரு பிரச்சனை இன்னைக்கு இருக்கிற மாதிரியே தான். யோவானுடைய காலத்திலும் இவர்கள் அப்போஸ்தலர்கள் ஒரு பக்கம் போதனைகளை போதிக்க, மற்ற சபையினர் அப்படின்றக்கு நாம் சொல்கிற மாதிரி அல்லது எப்படியோ ஒன்று வச்சுக்கலாம், பல பேர் தோன்றி ஆளுக்கு ஒன்று போதிக்க ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்திலே தான் பொறுமையாக காத்திருங்க. ஆகாம அப்படி பண்ணுறான்னா நான் ஓடி போய் அவனை அடிக்கட்டுமா அப்படின்னு போகாதீங்க, காத்திருங்கள். காரணம், நீங்கள் உங்கள் பக்கத்திலே உண்மை இருக்கும் வரை, கடவுள் உங்கள் பக்கத்திலே இருக்கும் வரை யாரும் ஒன்று உங்களை பண்ண முடியாது, உங்களை வென்று விட முடியாது. நீங்கள் தைரியமாக இருங்கள். எனவே இந்த காத்திருத்தல் என்பது அந்த நோவாவினுடைய வாழ்விலே பெட்டகம் செய்கின்ற அந்த காலத்திலே அவருடைய ஒரு அனுபவம், காத்திருக்கும் அனுபவம். கடவுள் நோவா பார்த்தினி ஒரு பெட்டகம் கட்டு அப்படின்னாரு. ஆண்டவரே எதுக்கு
பல வருஷமா மழையே பெய்யலையே தண்ணியே இல்லையே, அப்புறம் என்னத்துக்கு நீங்க போட்டு செய்யற சொல்றீங்க, கப்பல் கட்ட சொல்றீங்க? கப்பல் கட்டு. அவரும் கட்டிட்டார், கட்டிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னு அப்பா, இவருக்கு அப்ப கட்டல் கட்டும் போது பக்கத்துல இருக்கிறவெல்லாம் என்ன பண்றான், அவரை வந்து ஏளனை பண்றான், என்னையா தண்ணியை பார்த்து பல வருஷம் ஆச்சு, நீ வந்துமோ பெரிய வெள்ளம் போற மாதிரி கப்பல் கட்டிட்டு இருக்கிறியே அப்படின்னு. அதில் தான் ஒரு அழகான பாடல் ஒன்று. நோவா அந்த கப்பல் கட்டிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க, அவருடைய சுற்றி இருக்கிறவங்கலாம் வந்து அவரை ஏளனம் செய்கிறார்கள். நோக்கிய மனிதர்கள் ஏளனம் செய்தார், நொந்து நோவா விடவில்லை. கட்டாந்தரையில் கப்பல் கட்டுவே நான் கடவுளின் வார்த்தையை நம்பி. அதை மட்டும் பாடுங்க. கட்டாந்தரையில் கப்பல் கட்டுவே நான் கடவுளின் வார்த்தையை நம்பி. கடலும் இல்லை மழையும் இல்லை, கப்பல் விடவும் தண்ணீர் இல்லை. கட்டாந்தரையில் கப்பல் கட்டுவே நான் கடவுளின் வார்த்தையை நம்பி. இப்படி பண்ணும்போது தான் இந்த நோக்கிய மனிதர்கள், என்னடா இப்போ தீக்கத்தனமாக இப்படி பண்ணிட்டு இருக்கிறியே, இப்போ இதை வச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு இப்படியே உட்காந்துட்டு இருக்க போகிற, காத்துட்டு இருக்க போகிற, என்ன மழை பெய்ய போகுதா, எங்கே மழை வரப்போகுது? ஆனால் நோக்கிய மனிதர்கள் ஏளனம் செய்தார், நொந்து நோவா விடவில்லை. என்ன பண்ணிட்டு இருந்தார்? தொடர்ந்து கப்பல் கட்டினார், தொடர்ந்து காத்திருந்தார். அதனுடைய விளைவு என்ன? 40 நாட்கள் மழை பெய்தது, நாடெல்லாம் நீரால் நிரம்பியது. என்ன நடந்தது? 40 நாட்கள் மழை பெய்தது, நாடெல்லாம் நீரால் நிரம்பியது. நோவா பெட்டகம் நீரில் மிதந்தது. என்ன நடந்தது? விசுவாசம் அங்கே வெற்றி கொண்டது. கட்டாந்தரையில் இன்னைக்கு பேசுறதில்லன்னு ஒரு முடிவோடு வந்திருக்கிறீங்களா? வாய் திறந்து பேசுங்க, பாடுங்க. கட்டாந்தரையில் கப்பல் கட்டுவே, சொல்லி கொடுத்துட்டு தானே பாடுறேன். கட்டாந்தரையில் கப்பல் கட்டுவே நான் கடவுளின் வார்த்தையை நம்பி. இது ஒரு நாளைக்கு ஒரு 50 முறை பாடுங்க, உங்க வாழ்க்கையே மாறி போயிடும். அதுக்காக தான் சரி ரெடி. கட்டாந்தரையில் கப்பல் கட்டுவே நான் கடவுளின் வார்த்தையை நம்பி. கட்டாந்தரையில் இப்படி கடவுளுடைய வார்த்தையை நம்பி அவருக்காக நாம் காத்திருந்து, காத்திருக்கிறதுனா கை கட்டிட்டு சும்மா உட்கார்ந்தில்ல. நோவா என்ன செய்தார்? ஒவ்வொரு நாளும் மரங்களை வெட்டி, கிளைகளை வெட்டி, தேவையான பொருட்களை சேர்த்து, அடுத்தவங்கெல்லாம் ஏளனம் பண்ணிட்டு இருந்தாலும் அவர் பாட்டில் அவருடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தார். தான் என்ன செய்ய வேண்டுமோ அதை பொறுமையோடு, ஆற்றலோடு, உறுதியோடு, நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு ஒரு மனிதன் செய்வதுதான் இந்த காத்திருத்தல் அப்படிங்கிறது. திரும்ப அந்த வசனத்துக்கு வாங்க. 31வது வசனம் ஏசாயா 40:31. முதலிலே உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆற்றல் பெறுவர் மனதிலே. இங்கே 4 விதமான மூவ்மெண்ட் பார்க்குறோம். இங்கே வந்து ஒரு இன்வர்ட் மூவ்மெண்ட். காத்திருக்க காத்திருக்க அவனுக்கு ஒரு தைரியம் வந்து விட்டது. என்னடா கப்பல் கட்டிட்டோம், மழையும் வரல, ஒன்றும் இல்லை, இருந்தாலும் காத்திருக்கிறோம், ஏதோ நடக்கும். காரணம், என் கடவுள் என்னை கைவிட மாட்டார். அவர் தானே கட்ட சொன்னாரு, அதனால் நான் கட்டுறேன், ஏதோ நடக்கும் நடக்கும் அப்படின்ற அந்த உள் உறுதி அவனுக்கு கிடைத்தது. 2வதாக,
இப்படி காத்திருக்கின்றவர்கள், கடவுள் மீது நம்பிக்கை வைத்து காத்திருக்கின்றவர்கள் என்ன செய்வாங்க? ஒரு அப்பர் மூவ்மெண்ட் கிடைக்கும். முதல்ல ஒரு இன்வர்ட் மூவ்மெண்ட் கிடைக்கும்னு சொன்னேன். இப்போ ஒரு உயர எழும்புதல் கிடைக்கும். எது எப்படி இருக்குதாங்க? கழுகுகளை போல இறக்கையை விரித்து அவர்கள் எங்கே செல்வார்கள்? டிச்சுக்கு சென்று போயிட மாட்டாங்க, குட்டையில் போய் விடமாட்டாங்க. எங்கே போவாங்க? உயர பரப்பார்கள். மனத்தளவிலே, சமுதாய அளவிலே, ஏன் பொருளாதார அளவிலே, எல்லா நிலைகளிலும் காத்திருந்து நம்பிக்கையோடு ஆண்டவர் எனக்கு செய்வார், ஏனென்றால் நான் அவர் கட்டளைப்படி செய்து கொண்டிருக்கிறேன் என்ற அந்த நோபாவின் மனநிலையோடு செய்கின்றவர்கள், காத்திருந்தவர்கள், அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். அபிரகாம் காத்திருந்தார். எத்தனை வருஷம்? நீங்கள் வீட்டில் போய் கண்டுபிடிக்கணும். டேஷ் வருஷம் அபிரகாம் காத்திருந்தார். அதனுடைய விளைவாக அவர் மக்கள் முன்னால் உயர்த்தப்பட்டார். சாராவை பார்த்து, அபிரகாமை பார்த்து மலடி அப்படின்னு எல்லாரும் திட்டினாங்க, அந்த ஊருக்காரர், அந்த நாட்டுக்காரர். ஆனால் கடவுளே அவர்களை உயர்த்தினார். இந்த ஒரே ஒரு பிள்ளை, அந்த நாட்டில் இருந்த மக்கள் அவர்களே அல்ல, அபிரகாமுக்கு பிறந்த அந்த ஒரே ஒரு பிள்ளை ஈசாக்கை வைத்து இஸ்ராயேல் என்ற ஒரு சமூகமே உருவாக செய்கிறார். எனவே காத்திருத்தல் என்பது நம்மை உயர்வு அடைய செய்கிறது. கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 3:12 கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 3:12 இந்த பண்புகள் இதில் நீங்கள் உயர்வீர்கள் என்று சொல்லும்போது உயரத்திலே உயர்வீர்கள் அல்லது என்று சொல்வதை விட இங்கு சொல்லப்படுகின்ற இந்த நற்பண்புகள், வர்ச்சூஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோமே, புண்ணியங்கள்னு சொல்கிறோமே, இந்த நற்பண்புகளிலே அங்கே சொல்லப்படுகின்ற அந்த அதை மட்டும் படிங்க. என்னென்ன நற்பண்புகள்? சீக்கிரம் ஓகே. இந்த ஆறு, இந்த ஆறு விதமான இந்த நல்லெண்ணங்களிலே, இந்த புண்ணியங்களிலே நீங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள். எனவே உள்ளத்திலே ஒரு உறுதியை கொடுக்கும் அந்த காத்திருத்தல் நம்மை அது உயரமாக மேலே உயரச் செய்யும். நண்பர்களே, இங்கு சொல்லப்படுகின்ற இந்த ஆறு குணங்களும் எந்த ஒரு மனிதனுக்கு இருக்கிறதோ அந்த மனிதனை மற்றவர்கள் மகான் என்று சொல்வார்கள். யாரிடத்திலே அந்த உண்மை இருக்கிறதோ, யாரிடத்திலே அந்த பொறுமை இருக்கிறதோ, யாரிடத்திலே அந்த நல்லெண்ணம் இருக்கிறதோ, அவர்கள் மற்றவர்கள் மத்தியிலே அவர் தெய்வம் என்று நினைக்கப்படுவார். அதான் திருவள்ளுவர் கூட சொல்றார், தெய்வத்துள் வைக்கப்படும். எனவே அந்த உயர்வை அந்த காத்திருத்தல் தருகிறது. மூன்றாவது அடுத்து என்ன வருது? அவர்கள் அவங்க வந்து காத்திருக்கிறவங்க என்ன, படுத்து தூங்கிடுவாங்க அப்படிதானே? அங்க என்ன வருது? 31 இறக்கை விரித்து உயரே செல்வார்கள். அடுத்து என்ன அவங்க செய்வாங்க? அவர்கள் ஓடுவார்கள். இருக்கா டெக்ஸ்ட்ல? இருக்கா இல்லையா? அவர்கள் சோம்பி திரும்பி ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க, அவர்கள் ஓடுவார்கள். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 6:9 கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 6:9 நான் தொடக்கத்திலே சொன்ன இந்த மறையுரையிலே, திருச்சபை இருப்பது தனக்காக கிடையாது, ஒரு கத்தோலிக்கன் கத்தோலிக்கனாக இருப்பது உனக்காக கிடையாது, மாறாக அடுத்தவருக்காக, அடுத்தவருக்காக. எனவே அடுத்தவர்களுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அடுத்து என்று உன்னை விட்டு வெளியே நீ சென்று அவுட்வர்ட் மூவ்மெண்ட். முதல்ல இன்வர்ட் ஸ்ட்ரென்த் கொடுக்கும், அப்வர்ட் ஸ்ட்ரென்த் கொடுக்கும்னு சொன்னேன். இப்போ அவுட்வர்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்ற அந்த மூன்றாவது ஒரு ஆற்றலை அது கொடுக்கிறது. கலாத்தியர் 6:9 என்ன இந்த மைக்கில் இருக்கோம், படிமா கொஞ்சம் சத்தமா, நீ படிக்கிறது கேட்க மாட்டேங்குது, சத்தமா படி. நன்மை செய்வதில் மனம் தளராமல் இருப்போமாக, நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம். நாம் தளர்ச்சி அடையாமல் இருந்தால் அப்படிதான், அதான் காத்திருத்தல்.
அந்த பொறுமையா நாம காத்திருந்தோம் என்றால் தக்க காலத்திலே அறுவடை செய்வோம், பலன்கள் நிறைய விளையும். நான் எனது என்று இருந்து விட மாட்டேன், என் வாழ்வினாலே என்னுடைய நற்பண்புகளினாலே பல பலன்கள் கிடைக்கும், அறுவடை செய்ய நான் ஓடுவேன். எனவே இந்த காத்திருத்தல் ஒரு இன்வர்ட் ஸ்ட்ரென்த் கொடுக்குது, ஒரு அவுட்வேர்ட் ஸ்ட்ரென்த் கொடுக்குது, ஒரு சைட்வேர்ட் அப்வேர்ட் ஸ்ட்ரென்த்து அவுட்வேர்ட் ஸ்ட்ரென்த்து கொடுக்குது. லாஸ்ட் எனக்கு அது ஒரு ஆன்வேர்ட் ஸ்ட்ரென்த் கொடுக்குது. படுங்க, அவர்கள் ஓடுவார்கள், களைப்படைய மாட்டார்கள், நடந்து செல்வார்கள், போயிட்டே இருப்பாங்க. ஆன்வேர்ட் ஆன்வேர்ட் ஆன்வேர்ட், நெவர் ஸ்டாப். நண்பர்களே, இதான் இன்றைக்கி நிறைய பிரச்சனை நம்முடைய வாழ்விலே. ஏதாவது ஒன்று செய்ய முயற்சி பண்ணுவோம், சரி இதுவெல்லாம் நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். அந்த விட்டு விடுதல் என்பது நமது கிறிஸ்துவ ஆன்மீகத்துக்கு இடமே, கிவ் அப் அப்படிங்கிறதுக்கு இடமே கிடையாது. கோ ஆன், கோ ஆன், கோ ஆன். அந்த கோ ஆன் தொடர்ந்து போயிட்டேரு, ஓடிக்கிட்டேரு அப்படிங்கிறதுக்கு ஒரு மனநிலைக்கு தேவையானது அந்த காத்திருத்தல். இப்படி ஆண்டவர் மீது நாம் காத்து, ஆண்டவருக்காக நாம் காத்திருந்தோம் என்றால் இந்த நான்கு வகையான ஆற்றல்களை பெறுகிறோம். உள்ள ஆற்றலை பெறுகிறோம், நாம் உயர்த்தப்படுகிறோம், நாம் பக்கம் பக்கத்தில் சென்று பணியாற்ற செல்லுகிறோம், இறுதியாக நாம் தொடர்ந்து ஓடுகின்ற அந்த ஆற்றலை பெறுகிறோம். இத்தகைய ஒரு காத்திருத்தலை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சில தன்மைகள் வேண்டும். திருத்தூதர் பணி 1:14 திருத்தூதர் பணிகள் 1:14 இந்த பகுதியானது ஆண்டவர் இயேசு விண்ணேற்பு அடைவதற்கு அடைகின்ற அந்த நேரத்திலே இந்த சீடர்களை பார்த்து பேசிய ஒரு காரியம், அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றது. அவர்களே, இருங்க இருங்க இருங்க, 4 படிங்க பார்க்க. அவர்களோடு சேர்ந்து அவர் உண்ணும் போது என்ன சொன்னார்? அவர்களோடு சேர்ந்து உண்ணும் போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், எருசலேமிலே விட்டு நீங்க வேண்டாம், அப்படின்னா இங்கேயே காத்திருங்கள். அந்த 4 கடைசி வார்த்தைகள், இங்கேயே காத்திருங்க. வெயிட், எதுக்காக வெயிட்டு அப்படின்னா, எதுக்காக வெயிட் பண்ணணும் நண்பர்களே? இந்த 14 வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து அப்படியே வாசித்தீங்கன்னா 2-3 கருத்துகள் அழகாக வரும். 1, பொறுமையோடு காத்திருத்தல். யாக்கோபு எழுதிய திருமுகம் 5:7-8 யாக்கோபு எழுதிய திருமுகம் 5:7-8 இந்த காத்திருக்கும் காலத்திலே, நான் வந்து முதல்ல சொல்லும்போது நோவா பற்றி சொன்னேன், எத்தனையோ பேர் ஏளனம் செய்தார்கள், பொறுமையோடு அவர் இருந்தார். அபிரகாம், அவருடைய மனைவி சாரா, நீ ஒரு மலடி என்று எத்தனையோ பேர் ஏளனம் செய்தார்கள், ஆனால் அவர்கள் பொறுமையோடு காத்திருந்தார். படிங்க யாக்கோபு 5:7-8 வேகமாக பைபிள் புரட்டணும், உடனே படி. கொஞ்சம் இருங்கம்மா, நீங்கள் படிக்கிறீங்க, நான் எல்லாருக்கும் கேட்கறதில்ல. மைக்கிருக்கிறம்மா, ரெடியா? யாக்கோபு 5:7 இந்த மாதிரி ரெடியா இல்லையா? யாக்கோபு எழுதிய திருமுகம் 5:7-8 சகோதரிகளே, ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள். ஆண்டவருடைய வருகை வரை எப்படி இருங்கள்? பொறுமையோடு இருங்கள். பொறுமை அப்படின்னா என்ன? இருப்பதை இருக்கிற நிலையிலே ஏற்றுக்கொண்டு வருவதை எதிர்நோக்கி இருத்தல். அடுத்த மாதிரி அந்த எதிர்நோக்கு பற்றி நிறைய பார்க்க போறோம். எனவே அந்த எதிர்நோக்கி இருப்பதற்கு பொறுமையோடு வேண்டும். படிச்சு முடிங்க. பயிரிடுபவரை பாருங்கள், அவர் நிலத்தின் நல்ல. எப்படி அந்த பொறுமையோடு இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக அங்கே சொல்லப்படுவது விவசாயம். அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை. விவசாயி நெல்லை எடுத்துக்கொண்டு போய், அல்லது வேறொரு விதையை எடுத்துக்கொண்டு போய் இன்று விதைத்து விட்டு
விடிய காலையில் எங்கே வந்து கதிர் அப்படின்னு கேட்கறது கிடையாது. அது 3 மாதமா 6 மாதமா. சில சமயங்களில் ஒரு சில மரங்களை நட்டால் 5 வருஷம் 10 வருஷத்தில் கலனு. ஆனால் ஒரு சிலர் மரம் நடும்போதே என் காலத்தில் இதை பலன் கொடுக்காது, இதை பலனை நான் பார்க்கவும் முடியாது, இருந்தாலும் நடுவேன் அப்படின்னு சொல்லி நடுவாங்க. காரணம் என்ன? அதுதான் காத்திருத்தல், பொறுமையோடு காத்திருத்தல். ரெண்டாவது இந்த காத்திருத்தலிலே, ஒன்று பொறுமையோடு காத்திருத்தல், கடவுள் மீது நம்பிக்கையோடு காத்திருத்தல் முதல்ல சொன்னேன். மூன்றாவது தயாரிப்பு நிலையிலே இருத்தல், பீயிங் ரெடி. இந்த 10 கன்னியர் அப்படின்ற ஒரு உமை உங்களுக்கு தெரியும். யார் சொல்கிறது மனப்பாடமா? 10 கன்னியர் என்ன பண்ணாங்க? அந்த 10 கன்னியர் 5 பேர் தயாரிப்பு நிலையில் வந்தாங்க. மீதி ஒரு 5 பேர் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாமே அப்படின்ற ஒரு அசட்டுத்தனத்திலே தகுந்த தயாரிப்பு இல்லாமல் இருந்தார்கள். கடைசியில் தகுந்த தயாரிப்போடு வராதவர்கள் அந்த நிகழ்ச்சியை கோட்டை விட்டார்கள் அப்படின்றத நாம் பார்க்கணும். நண்பர்களே, இந்த காத்திருத்தல் ஏதோ நடக்கட்டும், எப்படியோ நடக்கட்டும் அப்படிங்கிறது காத்திருத்தல் கிடையாது. காத்திருத்தல் என்பது அந்த தயார் நிலையிலே. கடைசியாக ஒரு கருத்தோடு முடிக்கிறேன். இந்த காத்திருத்தல் காலத்திலே நமக்கு ஒரு சோதனை வரும். என்ன சோதனை வரும் அப்படின்னா, தீர்ப்பிடுகின்ற சோதனை. வெயிட் பண்ணி பார்க்குறோம், எதுவும் நினச்ச மாதிரி எதுவும் நடக்கலை, வரவனும் வர்றோம் வேண்டியது சீக்கிரம் வரல, அப்படின்னா அது சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, குடும்பம் சரியில்லை, அடுத்தவன் அப்படின்னு ஒரு தீர்ப்பிடுகின்ற ஒரு மனப்பான்மை, ஒரு சோதனை வரும். அந்த சோதனையை மேற்கொள்வது இந்த திருவருகை காலத்தில் நமக்கு மிக மிக தேவையானது. 1 கொரிந்தியர் 4:5 கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 4:5. அந்த புக்கு எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எனவே குறித்த காலம் வரும் முன், குறித்த காலம் வரும் வரை, அதாவது ஆண்டவரின் வருகைக்கு முன், ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிற இந்த காலத்திலே, யாருக்கும் தீர்ப்பளிக்க வேண்டாம், யாரையும் தீர்ப்பளிக்க, யாருக்கும் தீர்ப்பளிக்க வேண்டாம். இவன் இப்படி, அவன் இப்படி, இதனால்தான் இது வரல, அவங்க சரியில்லை, அதனால்தான் இது எதிர்பார்த்தது நடக்கலை அப்படின்னு சொல்லி, அந்த எதிர்பார்த்தது நடக்காததுக்கு காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துக்கு யாரையும் குற்றப்படுத்த வேண்டாம், யாருக்கும் தீர்ப்பிட வேண்டாம். படிங்க. அவரே இருளில் மறைந்திருப்பவற்றை வெட்ட வெளிச்சமாக்குவார். ஏன்னா நம்ம அப்படிதான் நடக்கும். ஒரு இடத்துல நின்றுப்போம், பஸ்ஸு வரணும் வரல, உடனே இந்த பஸ்ஸுக்காரனே சரியில்லை, இந்த டிரைவர் சரியில்லை, என்ன கம்பெனி பஸ் வச்சுருக்கான், வேகமாக ஓட்ட முடியலையா, நேரத்துக்கு வர முடியலையா அப்படின்னு எல்லாருக்கும் தீர்ப்புட்டுரும். கடைசியில் என்ன, வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பஸ்ஸு லேட்டாக வரும். அதனால தான் அங்கே சொல்லுது பாருங்க, யாரையும் தீர்ப்பிட வேண்டாம், யாருக்கும் தீர்ப்பிட வேண்டாம். ஏனென்றால் அவர் வரும்போது எல்லாம் வெளிச்சமா, அடடா இப்படியா நடந்துச்சு, இது தெரியாமல் போச்சே அப்படின்னு பின்னால் வருத்தப்படும். பின்னால் வருத்தப்பட்டு என்ன பண்ணுறது? முன்னால் அடி கொடுத்துட்டு பின்னால் வருத்தப்படுறதுல பிரயோஜனமே கிடையாது. நண்பர்களே, இந்த மனநிலை திரும்ப அப்படியே ஒரு முறை பார்ப்போம். இந்த திருவருகை காலம், காத்திருக்கும் காலம். மானுவேலா மானுவேலா மாதையாவர் அவருகே, சேர்ந்து மானுவேலா மானுவேலா மாதையாவர் அவருகே என்று அந்த ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிற இந்த காலம் நமக்கு ஒரு எதிர்நோக்கை, நம்பிக்கையை கொடுக்கின்ற ஒரு காலம். இப்படி நாம் காத்திருப்பது என்பது நேரத்தை வீணாக்குவது கிடையாது, மாறாக உறுதியை பெறுவதற்காக, உள்ள உறுதியை, நமது உயர்வுக்கான உறுதியை, வெளியே சென்று பணியாற்றுகின்ற உறுதியை, இறுதியாக தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிற பணியாற்றுகின்ற அந்த உறுதியை நாம் பெறுகின்ற ஒரு காலம். இந்த காத்திருத்தலிலே பொறுமை வேண்டும். கடவுள்தான் எல்லாமே என்று அவர் மீது நம்பிக்கை வைக்கின்ற, கடவுள் எப்படியோ அவர் செய்யட்டும் என்று விட்டுவிடுகின்ற அந்த மனப்பான்மை வேண்டும், பொறுமை வேண்டும், தயாரிப்பு நிலையோடு நாம் காத்திருக்க வேண்டும்.
இப்படி நாம் செய்யும்போது அந்த நமது காத்திருத்தல் ஒரு வெறும் ஒரு புண்ணிய காரியமாக மட்டுமில்லாமல் இறையாட்சியை நமக்கும் மற்றவர்களுக்கும் கொண்டு வருகின்ற ஒரு நிகழ்வாக அமையும். மாதா தொலைக்காட்சி ஒரு வந்துட்டே இருக்கல, மாதா தொலைக்காட்சியில் ஒரு வசனம், மாதா தொலைக்காட்சி இல்லந்தோறும் இறையாட்சி. அடுத்து நான் சொல்கிறேன், உள்ளந்தோறும் இறையாட்சி. வீட்டுக்குள்ளார மட்டும் வந்தால் பார்த்தாது, வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு உள்ளத்திற்கும் அது வர வேண்டும். எனவே மாதா தொலைக்காட்சி அந்த உள்ளந்தோறும் இறையாட்சியை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த இந்த திருவருகை காலம் சரியான முறையிலே நாம் இப்போது கேட்ட அந்த இறைவார்த்தைகளின் அடிப்படையிலே ஒரு காத்திருக்கும் காலமாக ஒரு நம்மை புதுப்பித்து கொள்ளும். முதல்ல சொன்ன அந்த கதை பாருங்க, 60 வயது வாழ வேண்டிய அந்த கழுகு அந்த 6 மாதம் காத்திருந்த பிற்பாடு மிகவும் மீண்டும் ஒரு 30 ஆண்டுகள் வாழ்கிற சக்தியை பெறுவதைப் போல உங்கள் விசுவாச வாழ்வுக்கு இந்த காலம் ஆற்றல் தரட்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு வாழ்த்தி அனைவரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடலும். பாடல் 39, உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு. அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏதோ உண்டு. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏதோ உண்டு. எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இயேசையா அல்லேலூயா, அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. கரங்கள் உயர்த்தி என் இயேசையா அல்லேலூயா, சத்தமாக என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா.
நாளுமே ஐயா நீதானே, என் நாளுமே ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு சத்தம பாடுவோம், உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும்